என் அன்பு பிள்ளையே, என் பக்தனாகிய நீ என்னை நினைத்துக் கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது எனது கடமை. வெகு விரைவில் இது நடக்கும். கவலைப்படாமல் இரு. நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன். என்னை நீ கெட்டியாக பிடித்துக்கொள். உன்னை விட்டு விலக மாட்டேன் தங்கமே. எனது பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை. மழை வருவதற்கு முன்னால் மேகம் எப்படி கருப்பாய் சூழ்கிறதோ அதே போல இருள் இருக்கும் இடத்தில் ஒரு சின்ன வெளிச்சமும் இருக்கும். அது மெல்ல மெல்ல படர்ந்து பெரிய வெளிச்சமாய் மாறும் நேரம் இது. உன் வாழ்க்கையில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களின் ஒட்டுமொத்த வெளிச்சத்தையும் தரப்போகின்றேன். நிச்சயம் வாழ்வில் நீ உனக்கென ஓர் இடத்தில் என்று நிலையூன்றி வேறாய் வெளிச்சமாய் உறவெடுக்கும் காலத்தை நெருங்கிவிட்டான். என்னை நம்புகின்றாயல்லவா? என் வார்த்தைகளை வேத வாக்காய் நினைத்து செவி மடுத்து அதை எடுக்கின்றாயல்லவா? அப்படி என்றால் உன்னை நம்பு. உனக்குள் தான் என் ஒலி கேட்கின்றது என்று உணர்ந்து அதை செயல் புரிய வைப்பேன் என்று நம்பு. அவநம்பிக்கையை உண்டாக்கும் எந்த செய்திக்கும், அறிகுறிக்கும், தடங்களுக்கும், எந்த பேச்சுக்கும் உனது மனம் இடம் தர வேண்டாம். அனைத்தையும் செய்கின்ற நான் இருக்கும் போது எல்லாம் விரைவில் சுபமாக நடக்கும் என நினை. நான் அனைத்தையும் உனக்காக விரைவில் மாற்றுவேன், ஏமாற்றுவேன் என நினைக்காதே. என்னிடம் பிரார்த்தனை செய்த பிறகும் பிரச்சனை தீரவில்லை என்றும் இருந்த நிலை அதிகமாகி விட்டது என்றும் அவசரப்பட்டு எந்த முடிவையும் செய்துவிட வேண்டாம். கால்களில் தைத்து விட்ட முள்ளானது கடுமையான வேதனையை தரும். இரவு பகலாக உறங்குவதை கூட தடுக்கும். இதை அப்புறப்படுத்த வேண்டுமானால் வேறு ஒரு முல்லை கொண்டு தைத்த முல்லை சுற்றி பல முறை குத்த வேண்டியிருக்கும். முல்லை ஆட்டி பார்க்க வேண்டியிருக்கும். அப்போது வலி அதிகமாக இருக்கும். ஒரே ஒரு முறை குத்திய முல்லை கொடிய வேதனை தரும்போது அதை எடுக்க பல முறை குத்தப்படுகின்ற நிலையில் வலி கூடுதலாகத்தானே இருக்கும். ஒரு முள்ளின் வலி உனக்கு பாதிப்பை உண்டாக்கும் என்பதையும் பல முறை குத்துவதால் வருகின்ற வலி அதை நீக்குவதற்காக இன்றி காயப்படுத்துவதற்காக அல்ல குழந்தையே. இதை முதலில் நீ உணர்ந்து கொள். கஷ்ட நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அதன் தொல்லை மிகவும் தாங்க முடியாத அளவு தெரியும். சாகியப்பா என்னை கைவிட்டு விட்டார். இனி யார் என்னை காப்பாற்றப் போகின்றார்கள் என நினைப்பார். பயப்படாதே, என் குழந்தைக்கு நான் துர்கதியை எந்த நிலையிலும் பரிசாக தரமாட்டேன். விரைவில் காப்பாற்றி விடுவேன். எனது சொற்படி நடந்தால் உனது வாழ்க்கை விரைவில் சொர்க்கமாக மாறும். நீ சொன்னதெல்லாம் விரைவில் நடக்கும். துன்பத்தின் பிடியிலிருந்து விலகி இருப்பார். நானும் உனது கடவுளாக இருந்து ஜென்ம ஜென்மமாய் காப்பாற்றப் போகின்றேன். உன் மனம் குளிரப் போகின்றது. நீ உற்சாகமாக இரு. நீயே உன் வாயால் விரைவில் கூறுவார், நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் சாகப்பா என்று. வாழ்க்கையில் என்ன செய்ய போகின்றோம் என யோசிக்காதே, என்ன செய்ய வேண்டும் என யோசி. வெற்றி உன் கையில். பலரின் உறக்கம் இல்லாத இரவுகளுக்கு சிலரின் இரக்கம் இல்லாத துரோகமே காரணமாக இருக்கின்றது. கோபத்தை காட்டிக்கூட ஒரு மனதை காயப்படுத்தி விடு, அதில் தவறில்லை. ஆனால் அன்பை காட்டி யாரையும் ஏமாற்றி விடாதே. அதை யாராலும் குணப்படுத்த முடியாது. கலங்காதே. இதயம் துடிக்கும் ஓசையை கூட கேட்க முடியும். ஆனால் மனம் அழும் ஓசையை யாராலும் கேட்க முடியாது. உன் சாகப்பா என்னை தவிர தனது பாதையை தானே தேடிக்கொள்ளும் தண்ணீராக இரு. அடுத்தவர் பாதையை தடுக்கும் பாறாங்கல்லாய் இருந்து விடாதே. நீ உனது செயலுக்காகத்தான் வருந்த வேண்டுமே தவிர பிறர் கூறுவதை எண்ணி வருந்தாதே. ஏனெனில் உன்னை பற்றி உனக்குத்தான் நன்றாக தெரியும். நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பொய். மகிழ்ச்சியாக இருந்தாலே நிலைமை மாறிவிடும் என்பதே உண்மை. கலியுகத்தில் உழைப்பவன் புதுக்கப்படுகின்றான், நடிப்பவன் மதிக்கப்படுகின்றான், ஏமாற்றுபவன் பாராட்டப்படுகின்றான். காத்திரு, தர்மமே நிலைத்திருக்கும். எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பர். நேர்மைக்கு என்றுமே மரணம் இல்லை குழந்தையே. யார் வேண்டுமானாலும் குலத்தை கலங்கடிக்க முடியும். கலங்கிய குலத்தை தெளிய வைக்க அந்த குலத்தால் மட்டுமே முடியும். உன் மனமும் அப்படித்தான். கலங்கிய உன் மனதை தெளிய வைக்க உன்னால் மட்டுமே முடியும். என் செல்வமே, ஒரு சிலர் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றார். அதனை சொல்லி சண்டை போடாமல்
அமைதியாக விலகுவது நல்லது. உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் செய்த தவறு என்னவென்று. நீ எதற்காக அமைதியாக இருக்கின்றாய் என்று நீ கலங்கி நிற்கும் போது யாருடைய வார்த்தைகள் உனக்கு ஆறுதல் தருகின்றதோ அவரே உன் வாழ்நாள் பொக்கிஷம். நினைத்ததை செய், நல்லதே நடக்கும் என்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நிகழப்போகின்றது. நிச்சயம் நீயும் ஒரு நாள் நீ நினைக்காத அளவிற்கு உன் வாழ்க்கை மாறும். இடைவிடாது நீ வினவும் எண்ணாமும் என்னை பற்றி முழுமையாக எடுத்துரைத்தல், எனது அதிசயத்தை போதித்தல் இப்படி செய்து கொண்டிருக்கின்றார். எந்த சூழ்நிலையிலும் கவலை வேண்டாம், கலங்காதே, நான் உன்னை பாதுகாப்பேன். உண்மையான பக்தி ஒன்றே வாழ்க்கையில் மேலே வருவதற்கான அறிகுறி. உனது பூர்வ ஜென்ம சாபக்கேடுகள் இப்போது அனைத்தையும் நான் விலக்கி நீ இழந்தது அனைத்தையும் மீட்டு உன்னிடமே சேர்க்கப் போகின்றேன். உனக்கு தேவைப்படும் காலகட்டத்தில் உனக்கானது உன்னை தேடி வந்தடையும். காத்திரு, உனது வாயிற்கதவை தட்ட. விரைவில் உன் சாயப்பா நான் வருவேன், அப்பா நான் இருக்கின்றேன். கலங்காதே, பொறுமை முக்கியம் குழந்தையே. உன் வாழ்வு என் கையில், வசந்தம் வரும் உன் வாழ்வில். கலங்காதே, உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். என்னை மீறி எதுவும் நடக்காது. நல்ல வழி பிறக்கும், சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும். என்னை முழுமையாக நம்பு, அப்போது உனக்கு இளைப்பாறுதல் செய்வேன். என்னிடம் முழு மனதோடு கேள். என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்காக தருவேன். சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு அல்ல, போதனை செய்வதற்காகவே வருகின்றன. போதனையை உணர்ந்தால் உனக்கு சாதகமாக மாறும். ஒவ்வொரு நிலையையும் நினைத்து வேதனைப்படுகின்றார். பிள்ளை நலனை நினைத்து வேதனை, இழந்து போனதை நினைத்து வேதனை, நோக்க செய்தவர்களை நினைத்து வேதனை. இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகின்றாய் குழந்தையே? உனது கவலையா? எதையேனும் சாதிக்க முடிந்தால் சொல்லி. கவலை என்பது உன் மனதை என்பால் திரும்பாமல் கட்டி வைக்கின்ற வலை. முதலில் இந்த வலைக்குள் இருந்து வெளியே வா, அப்போது எனது அனுகிரகம் உனக்கு கிடைக்கும். எனது அனுகிரகத்தாலேயே உனது கிரகம் சரியாகும். என்னை வணங்குவதற்காக பூஜை புனஸ்காரங்கள் செய்வதையும் பிறர் பாராட்ட நடந்து கொள்வதையும் தவிர்த்துவிடு. நான் இதை விரும்புவதில்லை குழந்தையே. சில இழப்புகளை மனதால் தாங்க முடியும், சில இழப்புகளை காலத்தால் மட்டுமே தாங்க முடியும். அன்பை மட்டுமல்ல, கோபத்தை கூட அதற்கான தகுதி இல்லாதவர்களிடம் காட்டி வீணாக்காதே. யார் உனக்கு உதவுகின்றார்களோ அவர்களை ஒருபோதும் மறந்து விடாதே. யார் உன்னை நேசிக்கின்றார்களோ அவர்களை வெறுத்து விடாதே. யார் உன்னை நம்புகின்றார்களோ அவர்களை ஒருபோதும் ஏமாற்றி விடாதே. தகுதி மீறி ஆசைப்படக்கூடாது, உண்மைதான். ஆனால் உன்னுடைய தகுதி என்னவென்று நீதான் முடிவு செய்ய வேண்டும், அடுத்தவர்கள் அல்ல குழந்தையே. அளவுக்கு அதிகமான அன்பு மட்டும் நம்மை முட்டாளாக்குவது இல்லை. சிலர் மேல் நாம் வைக்கும் கண்மூடித்தனமான நம்பிக்கையும் கூட நம்மை சில நேரங்களில் ஏமாளி ஆக்குகின்றது. கஷ்டமோ நஷ்டமோ எது நடந்தாலும் நாம் சிந்திக்க வேண்டியது இந்த இரண்டு விஷயங்கள் தான். என்ன நடந்தால் என்ன, என் சாகப்பா பார்த்து கொள்வார் என்று, அடுத்து என்ன நடக்கும் என்று பயத்துடனே வாழாதே. என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து வாழ். துணையாக நான் இருக்கின்றேன். சிரிப்புக்கும் நிம்மதிக்கும் வித்தியாசம் உண்டு. சிரிப்பதை போன்று நடிக்க முடியும், ஆனால் நிம்மதியாக இருப்பதை போல் நடிக்க முடியாது குழந்தையே. வாசனை என்பது சில நிமிடம் வரை, வறுமை என்பது சில காலம் வரை, அழகு என்பது வயது உள்ளவரை, நல்ல உறவு என்பது உயிர் உள்ளவரை. வாழ்க்கையில் வழிகளும் உண்டு, வழிகளும் உண்டு. துணிந்து முன்னேறு, உன் காரியங்கள் அனைத்தும் வெற்றி உண்டாகும். வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம் குழந்தையே. வெற்றி சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும். உறவுகளை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இரு. ஏனென்றால் உன் நிம்மதியை தேர்ந்தெடுப்பதே அவர்கள்தான். பிறருக்கு கொடுக்க பணமில்லை என்பதற்காக வருத்தப்படாதே. பிறரை கெடுக்கும் குணம் உன்னிடம் இல்லை என்று கர்வம் கொள். என்று இருக்கும் இன்பமும் துன்பமும் நிரந்தரம் இல்லை, ஆனால் நீ செய்யும் நன்மையும் தீமையும் நிரந்தரமானது. என்றாவது ஒரு நாள் அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். தன்மானத்தை தூண்டும் நிலை வந்தால் யாரையும் எழுத்திருந்து பேசுவதில் தவறில்லை குழந்தையே. மரியாதை என்பது பெற்றோரிடத்தில் தலைகுனிந்து வணங்குவதில் மட்டுமில்லை, அவர்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்வதில் தான் இருக்கின்றது. தூக்கி வீசப்பட்ட இடத்தில் மரமாக வளருங்கள். வீசியவர்களை அன்னார்ந்து பார்க்கும் அளவிற்கு ஒருவருடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வரும்போது
இன்னொருவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்தார். அந்த உறவை விட இந்த உலகத்தில் பெரிய உறவு வேறு ஏதும் இல்லை. வாழ்க்கையில் வரும் எதிர்பார்த்த இன்பங்களை விட எதிர்பாராமல் வரும் துன்பங்கள் தான் ஒரு மனிதனின் உண்மையான வாழும் திறனை தீர்மானிக்கின்றது. புரியப்படாத அன்புக்கும் புகுத்தப்படுகின்ற அன்பிற்கும் ஆயுள் குறைவு குழந்தையே. நிறைய பேசிக் கொண்டிருந்தவர் திடீரென்று அமைதியாகிவிட்டார் என்றார். அவர் ஊமையாகிவிட்டார் என்று அர்த்தமல்ல. இனி உன்னிடம் பேசக்கூடாது என்கின்ற அளவிற்கு நீ அவரை காயப்படுத்தி இருக்கின்றாய் என்று அர்த்தம். தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் வார்த்தையும் வாழ்க்கையும் அர்த்தமில்லாமல் போய்விடும் குழந்தையே. சகுனிகள் நிறைந்த உலகில் சத்தியத்தை மட்டும் வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்சம் சாணக்கியத்தனத்துடன் இருப்பதே நல்லது. எல்லா இடத்திலையும் அடக்கமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தேவைப்படுகின்ற நேரத்தில் கோபத்தையும் திமிரையும் காட்டுவதில் தவறில்லை குழந்தையே. அமைதி கூட சில நேரம் மற்றவர் பார்வைக்கு திமிராகவே தெரிகின்றது. வாழ்க்கையின் அழகு என்பது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றாய் என்பதில் இல்லை, உன்னால் அடுத்தவர் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்பதிலே இருக்கின்றது. மனிதர்களின் தோற்றத்தை பார்த்ததும் தெரிந்து கொள்ள முடிவதில்லை. பழக பழகத்தான் தெரிந்து கொள்ள முடிகின்றது. சிலரை பழகையும் தெரிந்து கொள்ள முடிவதில்லை. காலமும் நேரமும் தான் புரிய வைக்கும். தனக்கு வலித்தாலும் தனக்கானவர்களுக்கு வலிக்க கூடாது என்பதே அன்பின் உச்சக்கட்டம். என்றுமே ஒருவரை ஆள வேண்டும் என்று நினைக்காதே. அவர் வாழ வேண்டும் என்று நினைத்து பழகு. வாழ்வின் முதல் இன்பம் உடல் நோயற்று இருப்பது. இரண்டாவது இன்பம் மனம் கவலையற்று இருப்பது. மூன்றாவது இன்பம் பிறருக்கு உதவியாக இருப்பது. நீ எதிர்பார்க்கும் இடத்தில் ஏமாற்றம் கிடைக்கும். நீ எதிர்பாராத இடத்தில் உனக்கு மாற்றம் கிடைக்கும். நம் எல்லையில் நாமே நின்றுவிட்டால் கௌரவம், மற்றவர்கள் நிறுத்தினால் அது அவமானம். நான் இருக்கின்றேன் குழந்தையே, உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். இன்று உன் இல்லத்திற்கு கண்டிப்பாக நான் வருவேன். நீ இதுவரை பார்த்திடாத ஒரு நபராக, அது பறவையாகவோ அல்லது வாயில்லா ஜீவனாகவோ, உன் வாசல் தேடி கண்டிப்பாக வருவேன். காத்திரு, நம்பிக்கையுடன் காத்திரு. எனக்கான உணவுடன் ஏமாற்றி விடாதே. உன் சாயப்பா மிகவும் பசியுடன் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயங்கே, கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா.